Hi friends, Assalamu alaikum. Welcome back to my video. This is a nutty bubble cake in a full recipe. I will show you the video. அப்போ அதினுள்ள ஆறு முட்ட ஆதியம் ஒன்று பொட்டி ஜொலிக்கா அப்போ நீங்கள் முட்ட பொட்டி ஜொலிக்கும்போது ஏற்றம் கூடுதல் சிக்கேண்ட ஒரு காரியம் நல்ல க்ளீன் போல் எடுக்க நம்ம முட்ட பொட்டி ஜொலிக்க வேண்டிட்டு அங்கே ஆகும்போதே நம்ம முட்டையொக்கே நல்லாயிட்டு ப்ளஃபி நம்ம கேக்கன நல்லாயிட்டு ரெடி ஆகி வரும் சிலப்போ வெள்ளத்தின் அம்சையொக்கே கூடி கழிஞ்சால் சிலப்போ கேக்கு ஃப்ளோப்பாய் போகல சான்ஸ் உண்டு அப்போ நமக்கு கேக்கிண்ட் இது நல்லாயிட்டு முட்டையொக்கே நல்லாயிட்டு ப்ளஃபி ஆக்கி பீட்டாக்கி எடுக்க அப்போ ஆதம் தான் ஞானிதிலேக்கு ஒரு நுள்ள உப்பு சேர்க்கணுண்டு அப்போ பஞ்சசார இடனேட்டு முன்னே குறச்சு மதுரம் பாலன்ஸ் செய்ய வேண்டிட்டு குறச்சு உப்பு ஆதம் தான் ஆட் செய்யுண்டு அப்போ ஞானிதி வானில எசன்ஸ் ஒன்றும் சேர்த்து கொடுக்கல அல்ல தான் முட்டன் ஃப்ளேவர் ஒன்றும் உண்டாவில்லட்டோ அப்போ நம்ம முட்டையொக்கே நல்லாயிட்டு பீட்டாய் வந்துட்டு இனி நமக்கு இதுலேக்கு சேர்க்கின்றது நல்லாயிட்டு பொடிச்ச பஞ்சசார யூஸ் ஆக்கணும் அப்போ ஞானிவிட இப்போ ஆறு நாலு முட்டையாணில் ஒரு கப்பு பஞ்சசார தோதிலான அப்போ நமக்கு ஆறு முட்டையாகும்போது அதுலேக்கு ஒன்றரை கிளாஸ் ஒன்றரை கப்பு பஞ்சசார சேர்த்து கொடுக்கணும் அப்போ ஞானிப்போ ஒரு கப்பு குறேஷாய்ட்டு சேர்த்துட்டு நல்லாயிட்டு ஒன்று பீட்டாக்கி எடுக்கணும் அங்கே நம்ம அரை கப்பு பஞ்சசார கூட சேர்த்து கொடுக்கணும் இப்போ ஞானிவிட பொடிச்ச பஞ்சசார கேட்டோ அதில் யூஸ் ஆக்கிட்டுள்ளது காரணம் எந்த வச்சால் நமக்கு பொடிச்ச பஞ்சசார ஆகும்போது ஒன்று கூடி நல்ல ஸ்மூத்தாய்ட்டு மிக்ஸ் ஆகி வேக மிக்ஸ் ஆகி கிட்டும் பொடிக்காத்தையாங்க குறைய நேரம் பீட்டாக்கி எடுக்கேண்டி வரும் அப்போ நமக்கு எல்லா பஞ்சசாரையும் இதில் சேர்த்துட்டு நாய்ட்டொன்று பீட்டாக்கி எடுக்க இப்போ நம்ம பஞ்சசாரையொக்கே மிக்ஸ் ஆகிட்டு நல்லாயிட்டு வந்துட்டு இனி இதுலேக்கு ஞான் 1/4 கப்பிண்ட் கப்பிலான இப்போ ஓயில் சேர்க்கிறது சாதா வெஜிடபிள் ஓயிலோ அல்ல சன்ஃப்ளவர் ஓயிலோ ஒக்கே சேர்த்து கொடுக்க ஞானிப்போ சன்ஃப்ளவர் ஓயிலான சேர்த்து கொடுக்கிறது இது ஒரு ஆதம் ஞான் 1/4 கப்பிண்ட் கப்பில் ஒரு கப்பு பார்த்து பின் அதி ஹாஃப் கப் கூட பார்த்துட்டு கேட்டோ ரெண்டாமது அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா பார்த்துட்டு என்ட்டு நல்லாயிட்டு இதொன்று மிக்ஸ் ஆக்கி எடுக்கணும் அப்போ இதுலேக்கு ஓயில் சேர்த்ததின் சேஷம் மிக்ஸ் ஆக்கிறது ஒரு லோ ஸ்பீடில் இட்டிட்டு வேணும் அது நல்லாயிட்டு ஒன்று மிக்ஸ் ஆக்கி எடுக்க வேண்டிட்டு ஜஸ்ட் ஒன்று ஆ லோ ஸ்பீடில் இட்டிட்டு ஜஸ்ட் ஒன்று மிக்ஸ் ஆக்கி எடுத்தால் மதி ஓவராய்ட்டு மிக்ஸ் செய்ய பாடில் ஓயில் சேர்த்ததின் சேஷம் இது நமக்கு இதுலேக்கு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஒக்கே ஒன்று சேர்த்து கொடுக்கணும் அப்போ ஞானிவிட ஒன்றரை கப்பு மைதையான சேர்த்து கொடுக்கிறது அப்போ ஒன்றரை கப்பு அளந்தெடுத்துட்டு நல்லாயிட்டு அரிச்செடுத்த மைதையான இது 2 டேபிள் ஸ்பூன் ஞான் ஒன்று மாற்றி வைக்கான இனி இதுன்ற 2 டேபிள் ஸ்பூன் அளவில் நமக்கு பூஸ்ட் சேர்த்து கொடுக்கணும் அப்போ ஈ நட்டி பபிள் கேக்கிண்ட் ஒரு ஹைலைட்டான பூஸ்ட் பூஸ்டான இதுலேக்கு ஒரு கோர் இன்க்ரீடியன்ட் ஆகி வரணும் அப்போ நமக்கு இது நல்லாயிட்டு மிக்ஸ் ஆக்கியதின் சேஷம் நமக்கு பேட்டரிலேக்கு ஒழிச்சிட்டு ஜஸ்ட் ஒன்று ஃபோல்டாக்கி எடுக்கணும் ஜஸ்ட் ஒன்று இங்கே ஃபோல்டாக்கி எடுக்கணும்னால ஓவர் மிக்ஸ் ஆக்கி எடுக்க பாடில்ல அப்போ நம்ம அது கேக்கு ஃப்ளோப்பாய் போகன் சான்ஸ் உண்டு அப்போ ஒரு ஸ்பாச்சில் உபயோகிச்சிட்டு இங்கே செய்தால் மதி அப்போ ஞான் இது பேக்கிங் சோடையொன்னும் இதுலேக்கு ஞாபகம் யூஸ் ஆகுனில் அப்போ அப்போ சோட எடுத்துட்டு அதுலேக்கு குறச்ச வினாகிரியான யூஸ் செய்யுது இனி நமக்கு இது குக்கரில் ஒன்று பேக்க் எடுக்க அப்போ குக்கர் நான் ஒரு கேஸ் ஸ்டவ்வில் வச்சிட்டு ஒரு ചെറിയ பாத்திரம் வச்சிட்டு அதிண்ட் மேலேயான குக்கர் கேட்டி வைக்கிறது இனி இது ஒரு 45 ஒரு 50 மினிட்டோளம் லோ ஃப்ளேமில் இட்டு நல்லாயிட்டு பேக்காகி கிட்டிட்டுள்ள கேக்கானது இனி நமக்கு இதுன்ற சூடாறியதின் சேஷம் இது டெக்கோரக்கு ஒன்று செய்தெடுக்காம் அப்போ இது டெக்கரேட் செய்ய வேண்டிட்டு குறச்சு அப்போ ரெண்டு விதமுள்ள சோக்லேட் சிப்ஸும் அதுபோல பதாமும் யூஸ் ஆக்கிடுண்டு
ഇനി ഇത് ചൂടാറിയതിന് ശേഷം നന്നായിട്ട് ലെയറാക്കി ഒന്ന് കട്ട് ചെയ്തെടുക്കണം. അപ്പം ഞാൻ ഇവിടെ മൂന്ന് ലെയറായിട്ട് കട്ടയാക്കി എടുത്തിട്ടുണ്ട്. ഇത് നന്നായിട്ടൊന്ന് ഫ്രോസ്റ്റിംഗ് ചെയ്തെടുക്കാം. അപ്പോൾ ഒരു ടേൺ ടേബിളിൻ്റെ മേലെ ഒരു കേക്ക് ബോർഡ് വെച്ചിട്ട് ഇതൊന്ന് സെറ്റ് ചെയ്തെടുക്കണം. അതിന് വേണ്ടിയിട്ട് ഫസ്റ്റ് ലെയർ വെച്ച് കൊടുത്തിട്ട് നന്നായിട്ടൊന്ന് വെറ്റാക്കി എടുക്കണം. ഞാൻ ഇവിടെ ഷുഗർ സിറപ്പാട്ടോ വെറ്റാക്കാൻ വേണ്ടിയിട്ട് യൂസ് ചെയ്യുന്നത്. ഇനി ഇതിൻ്റെ മേലെ നമ്മൾക്ക് സ്ക്രീൻ ക്രീമൊക്കെ തേച്ചിട്ട് നന്നായി ഫസ്റ്റ് ലെയർ വെച്ച് കൊടുക്കാം. ഇപ്പം നമ്മുടെ നട്ട്സും ചോക്ലേറ്റും വെച്ചിട്ടുള്ള ആ ഒരു മിക്സും ഞാൻ ഇതിൻ്റെ ലെയേഴ്സിൻ്റെ ഉള്ളിൽ കൂടെ ഇടക്കൊക്കെ ഇട്ട് കൊടുക്കുന്നുണ്ട്. ഇനി നമുക്ക് അങ്ങനെ എല്ലാ ലെയേഴ്സും അതുപോലെ ഒന്ന് സെറ്റാക്കി എടുക്കണം. അപ്പോൾ ഒരു മണിക്കൂറൊക്കെ കഴിഞ്ഞിട്ടുണ്ട്. അപ്പോൾ നമ്മുടെ കേക്ക് നന്നായിട്ട് സെറ്റായി വന്നിട്ടുണ്ട്. ഇനി ബാക്കിയുള്ള ഡെക്കറേഷനൊക്കെ ഒന്ന് ചെയ്തെടുക്കാം. അപ്പോൾ നമ്മുടെ ബാക്കിയുള്ള നട്ട്സും ചോക്ലേറ്റും വെച്ചിട്ട് ഇതിൻ്റെ സൈഡ്സ് മുഴുവനായിട്ട് തന്നെ ഒന്ന് ഫില്ലാക്കി കൊടുക്കാം. അപ്പോൾ നട്ടി ബബിൾ കേക്കിൻ്റെ നട്ട്സൊക്കെ നമ്മൾ ഡെക്കറേഷൻ ചെയ്ത് കഴിഞ്ഞു. ഇനി നമുക്കിതിൻ്റെ മേലെ ഞാനിപ്പോൾ ഇവിടെ വൈറ്റ് ചോക്ലേറ്റ് ഗനാഷ് യൂസ് ചെയ്തിട്ടാണ് ബബിൾസ് വരച്ചു കൊടുക്കുന്നത്. അപ്പോൾ ഇങ്ങനെ ഓരോ ഡോട്ട് ഇട്ട് കൊടുക്കാം, ഒരു ബബിൾ രൂപത്തിലാക്കി കൊടുക്കാം. എന്നിട്ട് നമുക്കിതിൻ്റെ മേലെ കുറച്ച് ബൂസ്റ്റ് സ്പ്രെഡാക്കി കൊടുക്കണം. ഒരു അരിപ്പ് വെച്ചിട്ട് ഇങ്ങനെ അരിക്കണ പോലെ ചെയ്ത് കൊടുത്താൽ മതി. അപ്പോൾ ഇക്വലായിട്ട് എല്ലാ ഭാഗത്തേക്കും ഒരുപോലെ എത്തിക്കോളും. അപ്പോൾ ഇനി ബാക്കിയുള്ള ബൂസ്റ്റും കൂടി അങ്ങനെ എല്ലാ ഭാഗത്തേക്കും ആക്കി കൊടുക്കുക. ഇനി ഈ ബബിൾസ് ഒന്ന് പ്രൊജക്റ്റ് ചെയ്ത് നിൽക്കാൻ വേണ്ടിയിട്ട് നമുക്ക് ബാക്കിയുള്ള ഗനാഷ് വെച്ചിട്ട് അതിൻ്റെ മേലെ ഒന്ന് ഒരു ഡബിൾ ലെയർ പോലെ ഒന്ന് സെറ്റാക്കി എടുക്കണം.